நமஸ்தே சில்ட்ரன், டுடே வி ஆர் கோயிங் டு சி த கிராமர் டாபிக் வேர்ப்ஸ். சரிங்களா, இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னது? வேர்ப்ஸ். எ வேர்ப் இஸ் அ வேர்ட் தட் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஆக்ஷன். ஸோ ஹியர் நம்ம டைம்ஸ் ஆஃப் வேர்ப் பார்ப்போம். ஸோ வேர்ப் மீன்ஸ் ஆக்ஷன் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப். ஹியர் நம்ம மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆக்ஷன் வேர்ப். எ வேர்ப் இஸ் அ வேர்ட் தட் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஆக்ஷன். சிட்டு, ஸ்டாண்டு, சிங்கு, ப்ளே, ரன், வாக். ஸோ இதெல்லாம் வேர்ப். அதாவது எக்ஸ்பிரஸ் ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா எ வேர்ப். த வேர்ப் ஆக்குப்பைஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பொசிஷன் இன் அ சென்டென்ஸ். ஸோ இன் அ சென்டென்ஸில் வித்தவுட் வேர்ப் த சென்டென்ஸ் டஸ் நாட் கம்ப்ளீட். ஆஸ் இட் டெல்ஸ் அஸ் அபவுட் த ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆர் வாட் பர்சன் ஆர் திங்ஸ் டஸ். ஸோ ஒரு சென்டென்ஸில் த வேர்ப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வேர்புக்கு வந்து என்ன அப்படின்னா ஆக்ஷனை மீன் பண்ணுது. ஸோ இல்லை அந்த டூயர், வாட் த டூயர் இஸ் டூயிங், ஸோ அதே மீன் பண்ணுறது தான் வேர்ப். ஆர் பாய்ஸ் ஆர் பிளேயிங். த வேர்ப் ஆர் பிளேயிங் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆர் பாய்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆர் பாய்ஸ் இஸ் அ சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுது, ஆர் பிளேயிங். ஸோ இங்கே ஆர் பிளேயிங் இஸ் அ வேர்ப். ஸோ ஹியர் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேர்ப் பார்த்துட்ருக்கோம். ஸோ வேர்ப்னா த வேர்ப் இஸ் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஆக்ஷன். ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வேர்பு. ஸோ இந்த வேர்ப்லே த வேர்ப் ஆக்குபைஸ் இம்பார்ட்டன்ட் பொசிஷன் இன் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் ஸோ வேர்ப்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான பொசிஷன். ஸோ இங்கே ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட், ஒரு ஆக்ஷனை பண்ணுறது, சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் பண்ணுறதுன்றது சொல்கிறது வேர்பு. அதுக்கப்புறம் ஒரு பர்சனோ ஒரு திங்ஸோ, ஸோ வாட் த பர்சன் இஸ் டூயிங் அப்படின்றதும் இந்த வேர்ப் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் பாய்ஸ் ஆர் பிளேயிங். இங்கே த வேர்ப் வந்து ஆர் பிளேயிங்ன்றது தான் வேர்பு. ஸோ இங்கே ஆர் பிளேயிங் யார் பண்ணுறது, இது ஆர் பாய்ஸ் சப்ஜெக்ட். ஸோ இந்த ஆர் பிளேயிங் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட் ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் இது ஆர் பாய்ஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வேர்ப்லேயே டூ டைப்ஸ் ஆஃப் வேர்ப் இருக்குது, டிரான்சிட்டிவ் வேர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். என்ன பார்க்க போகிறோம், டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். டிரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன? சி, ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் ஆன்சர் த க்வெஷ்சன். ஜான் ட்ராஸ். ஸோ அப்போ ஜான் வந்து வரைகிறான் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுது. திஸ் இஸ் அ சென்டென்ஸ். ஃப்ரம் திஸ் சென்டென்ஸ் ஜான் இஸ் அ சப்ஜெக்ட், ட்ராஸ் இஸ் அ வேர்ப். ஸோ ட்ராஸ் இஸ் அ ஆக்ஷன் வேர்ப் இல்லைங்களா. ஸோ ஹியர் வாட் டஸ் ஜான் ட்ராஸ். ஏன் இங்கே வாட் டஸ் வரும் இந்த கொஷினை மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் அ டிரான்சிட்டிவ் ஆர் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாக நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சென்டென்ஸில் நம்ம சப்ஜெக்ட் இது ப்ரிடிகேட் எதுன்னு மேக் பண்ணணும். ஸோ ஜான் ட்ராஸ் இஸ் அ சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் விச் இஸ் அ சப்ஜெக்ட், ஜான் இஸ் அ சப்ஜெக்ட். ஸோ த ரிமைனிங் இஸ் அ ப்ரிடிகேட். சரிங்களா, இங்கே ப்ரிடிகேட்டில் என்ன மட்டும் இருக்குது அப்படின்னா ட்ரா ட்ராஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போது வாட் டஸ் ஜான் ட்ராஸ், இங்கே ட்ராஸ் அதாவது வேர்போட எஸ் வர்றதுனால இங்கே டஸ் போடணும். வாட் டஸ் ஜான் ட்ரா, வாட் டஸ் ஜான் ட்ரா, ஜான் ட்ராஸ் அ ஃப்ளார், ஜான் ட்ராஸ் அ ஃப்ளார். ஸோ அப்போது இந்த க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா ஃப்ளவர்ன்றது, இந்த ஃப்ளவர். ஸோ த க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வாட்ன்ற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணால் த ஆன்சர் இஸ் கால்ட் ஆஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ இந்த இந்த ஆன்சர் தான் என்னது அப்படின்னா இது ஆப்ஜெக்ட் இல்லைங்களா. இதுதான் என்னது ஃப்ளவர்ன்றது தான் என்னது ஆப்ஜெக்ட். ஸோ த சென்டென்ஸ் ஆர் எண்டட் வித் த ஆப்ஜெக்ட், த வேர்ப் இஸ் கால்ட் ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ அகைன் ஒன்ஸ் அகைன், ஸோ டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் தான் பார்க்க போகிறோம். டிரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன அப்படின்னா, சி ஹியர் ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஆன்சர் த க்வெஸ்சன். ஸோ வென் த சென்டென்ஸ் இஸ் ஆன்சரிங் ஃபார் க்வெஸ்சன், எந்த க்வெஸ்சனுக்கு வாட்ன்ற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா, ஸோ த வேர்ப் இஸ் கால்ட் ஆஸ் டிரான்சிட்டிவ் வேர்ப். சி ஹியர் தி ஃபுல் சென்டென்ஸ், ஜான் ட்ராஸ் அ ஃப்ளார், ஜான் ட்ராஸ் அ ஃப்ளார். ஸோ ஹியர் ஜான் இஸ் அ சப்ஜெக்ட், ட்ராஸ் அ ஃப்ளார் இஸ் அ ப்ரிடிகேட் இல்லைங்களா. இங்கே ட்ராஸ் இஸ் அ வேர்ப் இல்லைங்களா, திஸ் இஸ் ஆக்ஷன் வேர்ப். ஸோ பை வாண்ட் டு மேக் அ க்வெஸ்சன் பை யூஸிங் த வேர்ப். ஸோ எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ த சென்டென்ஸ் அதாவது வேர்ப் வந்து வேர்ப் ப்ளஸ் எஸ் வந்துச்சுன்னா வி ஷுட் ஆட் ஃபார்ம் அ க்வெஸ்சன் பை யூஸிங் டஸ். வேர்ப் ப்ளஸ் எஸ் வந்ததுன்னா ஃபார்ம் அ க்வெஸ்சன் பை யூஸிங் டஸ். ஸோ வாட் டஸ் ஜான் ட்ரா, வாட் டஸ் ஜான் ட்ரா அ ஃப்ளார் இல்லைங்களா.
ஸோ திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ வென் த க்வெஸ்சன் இஸ் ஆன்சரிங் ஃபார் வாட், த ஆன்சர் இஸ் கால்ட் ஆஸ் ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ அந்த ஆன்சர் வந்து ஆப்ஜெக்டு, த வேர்ப் வந்து இட் இஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அதாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா அந்த ஆன்சர் வந்து ஆப்ஜெக்ட். வாட்ன்ற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா அது வந்து ஆப்ஜெக்ட். த வேர்ப் என்ன அப்படின்னா இட் இஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப், இட் இஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஒன்லி வி கேன் ஏபிள் டு சேஞ்ச் இன் டு பேசிவ் ஃபார்ம். ஸோ ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இருந்தால் தான் அது பேசிவ் ஃபார்மாக மாற்ற முடியும். வித்தவுட் ட்ரான்சிட்டிவ் வேர்ப் த சென்டென்ஸ் கெனாட் பி சேஞ்ச் இன் டு பேசிவ் வாய்ஸ். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். சி, ராஜ் காட், வாட் டிட் ராஜ் கேட்ச்? Raj caught the ball. So this is a sentence. Raj caught the ball is a sentence. So here Raj is a subject, caught the ball is a predicate. இல்லைங்களா? So இப்போ by using the verb we should form a question. What? வாட்ன்ற question form பண்ண question word. Then caught is a past tense. So past tense-na we should add the do form verb did என்றத யூஸ் பண்ணும். See, Raj caught the ball. What அப்படின்ற க்வெஸ்சனுக்கு ஃபார்ம் பண்ண போகிறோம். வாட் யூஸ் பண்ணியாச்சு. சீ த ஆக்ஷன் வேர்ப், த ஆக்ஷன் வேர்ப் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். ஸோ வி ஷுட் ஆட் த டூ ஃபார்ம் வேர்ப் டிட் அப்படின்றது யூஸ் பண்ணணும். வாட் டிட் ராஜ்? ஸோ ஆல்ரெடி இன் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணதுனால அகைன் வி ஷுட் நாட் யூஸ் பாஸ்ட் டென்ஸ். யூ ஷுட் யூஸ் இன் ஆக்சுவல் ஆக்ஷன் வேர்ப் யூஸ் பண்ணும். ஸோ வாட் டிட் ராஜ் கேட்ச்? வாட் டிட் ராஜ் கேட்ச்? த பால். ஸோ த பால் இஸ் அ ஆப்ஜெக்ட். ஸோ த பால் இஸ் அ ஆப்ஜெக்ட். ஸோ த பால் இஸ் அ ஆப்ஜெக்ட். த வேர்ப் இஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். த வேர்ப் இஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ இங்கே காட் இஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு, ஸோ ஃபஸ்ட் ஒன்று நம்ம வேர்ப்ஸ் பார்த்துட்ருக்கோம். வேர்ப் மீன்ஸ் இட் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஆக்ஷன். It express an action. So otherwise from the sentences the verb is very important. சரிங்களா? So action of the subject or doer of the action அப்படின்னு சொல்லலாம். For example, our boys are playing அப்படின்னு பார்த்தோம். So here are playing is a verb. So இங்கே are playing is the action of the subject, our boys. ஸோ ஹியர் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். வேர்பில் டூ டைப், டூ கைண்ட்ஸ் இருக்குது. ஸோ ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ். ஸோ ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன அப்படின்னா, ஸோ த சென்டென்ஸ் வந்து வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட். ஸோ பிரிக்க பண்ணலாம், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட்டுன்னு கட் பண்ணலாம். சப்ஜெக்ட் அப்படின்னும் போது இட் இஸ் அ சப்ஜெக்ட் அப்படின்னும் போது நவுனு. ஸோ த ரிமைனிங் இருக்கிறது ப்ரிடிகேட். சரிங்களா? ஸோ இங்கே ப்ரிடிகேட் அப்படின்னும் போது, ஸோ இன்க்ளூடிங் வேர்ப் கூட இஸ் அ ப்ரிடிகேட் தான். சரிங்களா? ஸோ அப்போது த வேர்ப் நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும், ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு எப்படி ஃபைன் பண்ணணும்னா, ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு அதாவது வாட்ன்ற க்வெஸ்சனுக்கு க்வெஸ்சன் வேர்டுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா, ஸோ த வேர்ப் இஸ் கால்ட் ஆஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ ஹியர் வாட் டஸ் ஜான் ட்ராஸ்? இட் இஸ் ஆன்சரிங் ஃபார், இது ஆன்சர் வந்துருச்சு, அந்த ஆன்சர்ன்றது ஆ ஃப்ளார். அப்போ அந்த ஆன்சர் வந்து வேர்ப் கிடையாது, இந்த ஆன்சர் இஸ் அ நவுன் தான். ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட். சரிங்களா? தட் இஸ் ஆப்ஜெக்ட். த வேர்ப் இஸ் கால்ட் ஆஸ் ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ நெக்ஸ்ட்டு பிக்சரில் நம்ம பார்த்துட்ருக்கோம், ராஜ் காட் த பால். ஸோ இங்கே ஏன் நம்ம டிட் போட்டோம் அப்படின்னா, ஸோ பிகாஸ் ஆஃப் த வேர்ப் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். ஸோ வி ஷுட் ஆட் த டூ ஃபார்ம் வேர்ப் டிட்ன்றதை யூஸ் பண்ணோம். ஸோ வாட் டிட் ராஜ் கேட்ச்? வாட் டிட் ராஜ் கேட்ச்? த பால். ஸோ த பால் இஸ் அ ஆப்ஜெக்ட். கேட் காட்ன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். சரிங்களா? ஸோ த நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று, தேர்ட் எக்ஸாம்பிள் வி வில் சி. தேர்ட் எக்ஸாம்பிள், குமார் இஸ் ரைட்டிங். குமார் இஸ் ரைட்டிங். ஃபுல் சென்டென்ஸு, குமார் இஸ் ரைட்டிங் அ லெட்டர். ஸோ ஆக்ஷன், நாட் ஓன்லி த ஆக்ஷன் வேர்ப் இஸ் அ வேர்ப், ஈவன் பி ஃபார்ம் இஸ் ஆல்சோ இன்க்ளூடிங் அ வேர்ப் தான். சரிங்களா? ஸோ ஆஸ் ரைட்டிங், இஸ் ரைட்டிங், ஆஸ் பீன் ரைட்டிங். ஸோ அதையும் அதுவும் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் அ வேர்ப். பிகாஸ் நாட் ஓன்லி த ஆக்ஷன் வேர்ப் இஸ் அ வேர்ப்,
ஸோ பி ஃபார்ம் வேர்ப் ஆல்சோ இஸ் கன்சிடர்ட் ஆஸ் வேர்ப். ஸோ இஸ் இஸ் அ பி ஃபார்ம் வேர்ப், ரைட்டிங் இஸ் அ ஆக்ஷன் வேர்ப். சரிங்களா? ஸோ ரைட்டிங் இஸ் அ ஆக்ஷன் வேர்ப், இஸ் இஸ் அ பி ஃபார்ம் வேர்ப். குமார் இஸ் ரைட்டிங் அ லெட்டர். ஸோ குமார் இஸ் அ சப்ஜெக்ட், இஸ் ரைட்டிங் இன்க்ளூடிங் ஆக்ஷன் வேர்ப் ப்ளஸ் ஆக்ஷன் வேர்ப் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்ப் இஸ் ஜாயின் டுகெதர், இட் இஸ் கால்ட் ஆஸ் அ வேர்ப். A letter, it's a object. So, எப்படி ஆப்ஜெக்ட்னு ஃபைண்ட் பண்ண அப்படின்னு சொன்னோம். வாட் இஸ் குமார் ரைட்டிங்? வாட் இஸ் குமார் ரைட்டிங்? அ லெட்டர். ஸோ எ லெட்டர் இஸ் கால்ட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட். இஸ் ரைட்டிங் இஸ் அ வேர்ப். ஸோ த ஆன்சர் இஸ் கால்ட் ஆஸ் ஆப்ஜெக்ட், த வேர்ப் இஸ் கால்ட் ஆஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அப்போ ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னது? ஸோ த சென்டென்ஸ் ஆர் எண்டிங் வித் ஆப்ஜெக்ட், the verb is called as transitive verb. Sentence உடைய ending ல object வந்துச்சுன்னா அந்த verb தான் transitive verb. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, sentence உடைய ending ல object வந்துச்சுன்னா அதுதான் transitive verb. ஸோ அந்த ஆப்ஜெக்டை எப்படி ஃபைன் பண்ணுறதா நம்ம பார்த்தோம். ஸோ த ஆப்ஜெக்ட் வில் ஆன்சர் ஃபார் question வாட்ன்ற கொஷினுக்கு த ஆப்ஜெக்ட் வில் கெட் ஆன்சர். ஸோ அப்போது அதுதான் என்னது அப்படின்னா அது ஆப்ஜெக்ட். ஸோ வாட்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா அதுதான் என்னது? ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் எண்டில் முடிஞ்சால் அந்த வேர்ப் தான் ட்ரான்சிட்டிவ் வேர்ப். சரிங்களா? சி இன் தீஸ் சென்டென்சஸ் த வேர்ப்ஸ் அலோன் டு நாட் மேக் கம்ப்ளீட் சென்ஸ், சம்திங் இஸ் ஆடட் டு ஈச் டு கம்ப்ளீட் த சென்ஸ். எஸ். So, verb alone do not make complete sentence. Kandipa verb mattumo illa subject mattumo irunda, it does not make a complete sentence. So, something is added to complete sentence. Appa adu enna something added aguduna? So, enna added agudhu? It added ennadhu appadina, flower is the object, a ball. And the verb oda enna adu? Draws flower, caught the ball. இஸ் ரைட்டிங் அ லெட்டர். ஸோ சம்திங் ஏதோ ஒன்று ஆட் ஆகுது, அந்த வேர்டு தான் ஆட் ஆகிற வேர்டு தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட், தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட். சி த வேர்ட் ஃப்ளவர் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்ப், ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்ப். ஆமாம், ட்ராஸ். ஸோ என்ன ஃபஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்? சம்திங் ஒரு நவுனுக்கு வந்து ட்ராஸ் அ ஃப்ளார் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃப்ளார்ன்றது ஆப்ஜெக்ட்டு, வேர்ப் என்னென்னா ட்ராஸோட சேர்ந்து வருது. நெக்ஸ்ட் த வேர்ட் பால் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்ப் காட், ராஜ் காட் த பால். ஸோ அப்போது அந்த வேர்போட சேர்ந்து வர்றது தான் என்னது? ஆப்ஜெக்ட், த பால். த வேர்ட் லெட்டர் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்ப், ராஜ் இஸ் ரைட்டிங் அ லெட்டர். ஸோ ரைட்டிங்கோடு சேர்ந்து வர்றது தான் என்னது? ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ட்ராஸோ காட்டோ இஸ் ரைட்டிங்கோ. ஸோ ஸ்டாண்ட் அலோன் டு நாட் மேக் ஏ கம்ப்ளீட் சென்டென்ஸ், இது தனியாக இருந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஆகுமா? ஆகாது. அப்போது எதோடு சேர்ந்து வருது? ஆப்ஜெக்டோடு சேர்ந்து வந்தால் தான் இட் வில் மேக் ஏ கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஸோ வேர்ப் விச் டேக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கால்ட் ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ வேர்ப் பக்கத்தில் ஆப்ஜெக்ட் வந்தால் த வேர்ப் இஸ் கால்ட் ஆஸ் ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ த ஆன்சர் அதாவது வாட் இட் வில் ஆன்சரிங் ஃபார் த கொஷின் வாட் அப்படின்னா த ஆன்சர் இஸ் கால்ட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட், த ஆன்சர் இஸ் கால்ட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட். ஸோ த வேர்ப் டஸ் நாட் மேக் அ கம்ப்ளீட் சென்டென்சஸ், இட் ஆட் சம்திங் டு த சென்டென்சஸ். அந்த சம்திங் தான் என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஆப்ஜெக்ட் இல்லைங்களா. நெக்ஸ்ட் இது ட்ரான்சிட்டிவ் வேர்ப் பார்த்தோம். ஸோ நவ் வி வில் ஃபாலோ தட் intransitive verb அப்படின்னு பார்க்க போகிறோம். சி பீட்டர் லாவ்ஸ், த டாக் பார்க், த பெல் இஸ் ரிங்கிங். சி த பீட்டர் லாவ்ஸ், த டாக் பார்க், த பெல் இஸ் ரிங்கிங். தீஸ் சென்டென்சஸ் ஹவ் நோ ஆப்ஜெக்ட்ஸ் பிகாஸ் வாட் பீட்டர் லாவ்ஸ் இட் டஸ் நாட் ஆன்சர். ஸோ ஆஃப்டர் த வேர்ப் தெர் இஸ் நோ வேர்ட், ஸோ ஆப்ஜெக்ட் கிடையாது. த பாக் பார்க்டு, பார்க்டு இஸ் அ வேர்ப். Laugh is a verb, barked is a verb, the is ringing is a verb. So verb க்கு அப்புறம் here there is no word. So there is no word. So அப்போது இதில் object கிடையாது. Only the Peter is a subject, this is a verb. The dog is a subject,
barked is a verb, the bell is a subject, is ringing is a verb. So from these sentences, no object, only subject and verb is there, but they make complete sentences. ஆனால் இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான், வேர்ப் இல்லை, சாரி இது ஆப்ஜெக்ட் கிடையாது, பட் இட் கிவ்ஸ் அ கம்ப்ளீட் சென்டென்சஸ். ஸோ தீஸ் வேர்ப்ஸ் ஆர் கால்ட் ஆஸ், தீஸ் வேர்ப்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் என்ன அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஃப்ரம் தீஸ் சென்டென்சஸ் வி ஷுட் நாட் சேஞ்ச் இன் டு பாசிவ் ஃபார்ம், நோ பாசிவ் ஃபார்ம், இங்கே பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஸோ வித்தவுட் ஆப்ஜெக்ட் த சென்டென்ஸ் கே நாட் பி சேஞ்ச் இன் டு பாசிவ் ஃபார்ம். ஸோ தட் இஸ் ஒன்லி இன் ஆக்டிவ் ஃபார்மில் தான் இருக்கும், பாசிவ் ஃபார்மாக மாற்ற முடியாது. ஸோ த சென்டென்ஸ் ஆர் எண்டட் வித் ஆப்ஜெக்ட், த சென்டென்ஸ் ஹாவ் ஆப்ஜெக்ட், ஸோ தென் ஒன்லி வீ கேன் ஏபிள் டு சேஞ்ச் இன் டு பாசிவ் ஃபார்ம். வித்தவுட் ஆப்ஜெக்ட் த சென்டென்ஸ் கே நாட் பி சேஞ்ச் இன் டு பாசிவ் ஃபார்ம். ஸோ அப்போது ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் சென்டென்ஸ் என்ன ஆகும், பாசிவ் ஃபார்மில் மாற்ற முடியும். ஆப்ஜெக்ட் இல்லைன்னா என்ன மாற்ற முடியாது, சென்டென்ஸை பாசிவ் ஃபார்மில் மாற்ற முடியாது. ஸோ இங்கே சென்டென்ஸ் complete ஆனாலும் here there is no object, so without object the verb is called as intransitive verb. அப்ப ஆப்ஜெக்ட் இருந்தா that is a transitive verb, ஆப்ஜெக்ட் இல்லனா that is a intransitive verb. சரிங்களா, so verb which do not டேக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கால்டு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ அப்போது இதுக்கு பக்கத்தில் என்ன கிடையாது, ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை, அதனால் இது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ நாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வேர்ப்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ வேர்ப் மீன் இட் எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன், ஸோ இட் ஹாஸ் எக்ஸ்பிரஷன் ஆக்ஷன், டூயர் ஆஃப் த வேர்ப், டூயர் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டூயர் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ இயர் வந்து நம்ம என்னென்னா, ஸோ த ஆக்ஷன் வேர்ப் அலோன் வேர்ப் கிடையாது, ஸோ ஈவன் ஆக்சிலரி இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அ வேர்ப். ஸோ இஸ் தனியாக இருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ அ வேர்ப், ஆர் தனியாக இருந்தாலும் இட் இஸ் ஆல்சோ எ வேர்ப், ஆல் த ஆக்சிலரிஸ் ஆர் கால்ட் ஆர் வேர்ப், ஆக்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் வேர்ப். பட் ஹியர் ஆர் பிளேயிங், இங்கே ஆக்சிலரியும் இருக்குது ஆக்ஷன் வேர்பும் இருக்குது, இது சேர்ந்து வந்தாலும் என்னென்னு சொல்கிற நம்ம இந்த வேர்ப் தான் சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இந்த வேர்பில் நம்ம கைண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம், ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் பார்த்துட்ருக்கோம். ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன அப்படின்னா, ஸோ ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னும் போது த சென்டென்ஸ் ஆர் ஹாவ் ஆப்ஜெக்ட் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ அந்த ஆப்ஜெக்டை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, ஸோ இட் இஸ் ஆன்சரிங் ஃபார் வாட் அண்ட் க்வெஷனுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா த ஆன்சர் இஸ் கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், த வேர்ப் இஸ் ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கான்னு பார்க்கணும், ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அது என்னவாக இருக்கும், ட்ரான்சிட்டிவ் வேர்பாக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் எல்லாம் அங்கே என்ன இருக்காது, ட்ரான்சிட்டிவ் வேர்பாக இருக்காது. ராஜ் காட் த பால், ஸோ ஹியர் த பால் இஸ் அ ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் இருக்குது, இட் இஸ் ஆன்சரிங் ஃபார் த க்வெஸ்சன் வாட், ஸோ அதனால் இது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். தென் நெக்ஸ்ட்டு குமார் இஸ் ரைட்டிங், குமார் இஸ் ரைட்டிங் அப்படின்னும் போது குமார் இஸ் ரைட்டிங் அ லெட்டர், ஸோ ஹியர் அ லெட்டர் இஸ் அ ஆப்ஜெக்ட், ஸோ இட் இஸ் ஆன்சரிங் ஃபார் வாட் அண்ட் அ க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ ஆப்ஜெக்ட், எ லெட்டர் இஸ் அ ஆப்ஜெக்ட், ஸோ த வேர்ப் இஸ் கால்ட் ஆஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ வேர்ப் அலோன் இருந்தால் டு நாட் மேக் எ கம்ப்ளீட் சென்டென்சஸ். ஸோ சம்திங் இஸ் ஆடட் டு ஈச் கம்ப்ளீட் சென்டென்ஸ், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஆகும்னா வேர்ப் மட்டும் இருந்தால் போதாது, அதில் சப்ஜெக்ட் வரணும், ஆப்ஜெக்ட் வரணும், நிறைய கிராமர் டாபிக் இன்க்ளூடட் ஆட் பண்ணால் தான் இட் வில் பி அ கம்ப்ளீட் சென்டென்சஸ். ஸோ இங்கே ஸோ அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸாக கொடுக்கறது எது அப்படின்னா ஃப்ளார், பால், அ லெட்டர். ஸோ இது மூணுமே திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வரதுனால தான் அந்த சென்டென்ஸ் வில் மேக் எ கம்ப்ளீட் சென்டென்சஸ். ஸோ அதனால் ஸோ த வேர்ப் விச் டேக் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த வேர்போட ஆப்ஜெக்ட் வருதான்னு பார்க்கணும், அந்த ஆப்ஜெக்ட் வந்தால் தான் அது ட்ரான்சிட்டிவ் வேர்ப், அப்படி இல்லைனா அது ட்ரான்சிட்டிவ் வேர்ப் கிடையாது. ஸோ அப்போ இன்ட்ரான்சிட்டிவ்னா வேர்ப்னா என்ன அப்படின்னா, ஸோ சி ஹியர் சி த எக்ஸாம்பிள், பீட்டர் லவ்ஸ், த டாக் பார்க், த பெல் இஸ் ரிங்கிங். ஹியர் பீட்டர் டாக் பெல்,
So from these three subject irukku. So here laughs, bark is ringing. Here this is the verb. Subject irukku, verb irukku. But it has no enadhu object kadaiyadhu. But they make complete sentences. But here the verb is called as an intransitive verb. Because the verb which do not take object. Enna illa inge pakkathula object kadaiyadhu. Object irundha adhu transitive object. Illana adhu intransitive. So inner vishayam, so object irunda it can be changed into passive form. Without object it does not change into passive form. So transitive verb ku passive form irukku, intransitive verb ku passive form illa, seringla. So appo object irunda dhaan passive form maatha mudiyum. Object illa enna panna mudiyadhu, passive form maatha mudiyadhu. So transitive verb as a passive form, intransitive verb as do not have பேசிவ் ஃபார்ம், சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா வேர்ப் தான் பார்த்துட்ருக்கோம். வேர்ப் மீன்ஸ் ஆக்ஷன் வேர்ப் நம்ம கேட்டிருக்கோம். ஆக்ஷன் வேர்ப் மட்டும் வேர்ப் கிடையாது, ஆக்சிலரி இஸ் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் அ வேர்ப், சரிங்களா. ஸோ அதில் நம்ம பார்த்துட்ருக்கிறது ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பை பார்த்தோம். ட்ரான்சிட்டிவ்னா என்ன அப்படின்னா, ஸோ த வேர்ப் டஸ் ஹாவ் ஆப்ஜெக்ட், அதுதான் ட்ரான்சிட்டிவ், சரிங்களா. இன்ட்ரான்சிட்டிவ்னா வேர்ப் டஸ் நாட் ஹாவ் ஆப்ஜெக்ட், தட் இஸ் அ இன்ட்ரான்சிட்டிவ். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.